எல்லாருக்கும் அன்பின் நேயரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு அரேபியன் ப்ராவை பற்றி பார்க்க போகிறோம். அந்த அரேபியன் ப்ராவை வந்து எப்படி தொடங்குதுன்னா, எ ஃபூலிஷ் மேன் மே பி நோன் பை சிக்ஸ் திங்ஸ். அதாவது ஒரு முட்டால வந்து ஆறு விஷயங்கள் வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? அந்த ஆறு விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு, ஆங்கர் வித்தவுட் காஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க, ஆனால் அந்த ரொம்ப கோவப்படுறதுக்கு காரணமே இருக்காது. அதை தான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இங்கே சொல்கிறாங்க, காரணம் இல்லாத ஒரு கோபம். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்பீச் வித்தவுட் ப்ராஃபிட். சில பேர் வந்து வளவளவளான்னு பேசுவாங்க, ஆனால் வந்து எதுவுமே இருக்காது, அது ஒரு பெரிய வெட்டி பேச்சாக இருக்கும். அதை தான் வந்து ரெண்டாவது பாயிண்ட்டாக சொல்கிறாங்க, பயனற்ற ஒரு பேச்சு. மூணாவது பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் வித்தவுட் ப்ராக்ரஸ். நான் எவ்வளோ மாறிட்டேன் தெரியுமா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, அவங்கள்ட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா, நீங்கள் மாறி இருக்கீங்க, அது மூலமாக என்ன முன்னேறி இருக்கீங்க அப்படின்றது தான். எஸ், முன்னேற்றம் இல்லாத ஒரு மாற்றம். அதை தான் வந்து மூணாவது பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. நாலாவது பாயிண்ட் பாருங்கள், என்குயரி வித்தவுட் ஆப்ஜெக்ட். எவ்வளோ பெரிய ஆராய்ச்சி பண்ணுறோம், ஆனால் அந்த ஆராய்ச்சிக்கு ஒரு நோக்கமே இல்லைனா? அதை தான் சொல்கிறாங்க, நோக்கமற்ற ஒரு ஆராய்ச்சி. அதை தான் வந்து நான்காவது பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, புட்டிங் ட்ரஸ்ட் இன் ஸ்ட்ரேஞ்சர். யாருனே தெரியாத ஒருத்தரை முழுசாக நம்புறது தான் வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாவது கடைசியாக என்னென்னா, மிஸ்டேக்கிங் ஃபோர்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர் யார், எதிரி யார் அப்படின்னு புரிஞ்சிக்காமல் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா நண்பரை எதிரியாகவும் எதிரியை வந்து நண்பராகவும் புரிஞ்சிக்கிறது தான் வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு அந்த பழமொழி முடியுது. ஆறு விஷயங்கள் வந்து இதுலேருந்து நம்ம பார்க்குறோம். ஒன்று, கோபம், காரணமற்ற ஒரு கோபம். ரெண்டாவது, பேச்சு, பயனற்ற ஒரு பேச்சு. மூணாவது, மாற்றம், முன்னேற்றம் இல்லாத ஒரு மாற்றம். நான்காவது, ஆராய்தல், நோக்கமற்ற ஒரு ஆராய்ச்சி. ஐந்தாவது, நம்பிக்கை, யாருனே தெரியாமல் முழுசாக நம்புறது. ஆறாவது, புரிதல், நண்பர்கள் யார், எதிரிகள் யார் அப்படின்னு புரிஞ்சிக்காமல் இருக்கிறது. இந்த ஆறு விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி பேலன்ஸாக கொண்டு போனாலே லைஃப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் முட்டாள் யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்களாம் அறிவாளிங்க அப்படின்றத நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன். அது எப்படி இருந்தானே யோசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, நான் உங்கள் நண்பன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. அதை வச்சு தான் சொல்கிறேன். தொடர்ந்து பயணிப்போம். என்றும் அன்புடன், அன்பினேட்டர்.